ஹாய், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் தான்டா அவன் வீடியோ போடலாம், ரொம்ப நாள் தான் ஆகும்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் நம்ம தான் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் யூடியூபராச்சு. அதன்படி நம்ம வந்து கரெக்டாக வந்து தப்பாக அப்லோட் பண்ணோம், அதான் நம்மளுடைய முதல் வேலை. அண்ட் அதை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் அதுபடி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவே வந்து பரிச்சயமான விஷயத்த தான் வந்து யூடியூப்பில் எல்லோரும் வந்து பண்ணுவாங்க. அதுபடி எனக்கு யோசிக்கும் போது ஒரு விஷயம் டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா, யார் நம்ம வாழ்க்கையை இருக்கிறதுலே மோசமாக்குறா? இதை தானே நம்ம முன்னாடியே ஒரு மூணு வீடியோக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் ரிலேட்டிவ்னு. அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இல்லை. உண்மையுமே நம்ம லைஃப் வந்து யார் வந்து நல்லா இருக்க லைஃபை ஒர்ஸ் ஆக்குறாங்கிற அந்த ஒரு நபரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லார் லைஃப்லையுமே அந்த ஒரு நபர் தான். அந்த ஒரு நபர் மட்டும் இல்லாட்டி நம்ம என்னத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை சாதிச்சிருப்போம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அண்ட் அது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்டுல வச்சு நினச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். அண்ட் ரொம்ப நீங்கள் யோசிக்கிற மாதிரி சஸ்பெண்டான விஷயம்லாம் கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போய் கண்ணாடியை பாருங்கள், அந்த ஒரு நபர் உங்களுக்கே தெரியுவாங்க. இதுக்கு தானா இவ்வளோ பில்டப்பு, அது நான் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்ட், அது நம்ம தான். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவங்கவங்க தான் அவங்களுடைய லைஃப்பை ஒர்ஸாக மாற்றிக்கிட்டாங்க. இதுதான் வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்க்ரூ அப் மை லைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கண்டென்ட் மேக் பண்ணுறாருன்னா, அந்த கண்டென்ட்டை பற்றி வந்து அவருக்கு வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இல்லாட்டி வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக செஞ்சிருப்பார், அதை தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட லைஃப்பை நல்லாவே வந்து ஸ்க்ரூ அப் பண்ணியிருக்கேன். அண்ட் அதனால உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து சொல்ல போறேன். இதை வச்சு வந்து நீங்களும் வந்து உங்களோட லைஃப்பை வந்து ஸ்க்ரூ அப் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா, நீங்களும் உங்க லைஃப் வந்து ஒர்ஸ் ஆகிட்டு தான் இருக்கீங்களாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் பார்க்கணும்னா, முதல்ல இந்த ஏழு கேட்டகரியில நீங்க வரீங்களாங்கிறத பார்க்கணும். நான் இந்த ஏழு கேட்டகரியிலையும் வந்து டிக் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் கண்டிப்பா வந்து அந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவை தாண்டிட்டேன். அண்ட் நீங்களும் வந்து அதை தாண்டுறீங்களா இல்லையாங்கிறத இப்ப செக் பண்ணி பாருங்க. நம்பர் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயிட் ஃபார் த ரைட் மூமெண்ட் டு டேக் ஆக்ஷன் ஃபார் யுவர் ட்ரீம். இந்த ஒரு விஷயத்துல நீங்க ஒத்து போறீங்களா? அதாவது உங்களுடைய ட்ரீமுக்காண்டி நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க, ஆனா அதுக்கான வந்து சரியான நேரம் இது இல்லை அப்படின்னு சொல்லி வந்து தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்து, அந்த சரியான நேரத்துக்காண்டி நீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்து அந்த விஷயத்த பண்ணாமல் போயிருக்கீங்களா? இது பண்ணாமல் போயிருக்கீங்கன்னா இந்த இதில் நீங்க வந்து டிக் பண்ணிக்கலாம். செகண்ட் விஷயம், ஆல்வேஸ் திங்க் தட் யூ ஆர் த விக்டிம் அண்ட் ஜஸ்ட் கீப் கம்ப்ளைனிங். நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது உங்களால பண்ண முடியல. அதுக்கான காரணம் நீங்க தான் தெரிஞ்சாலுமே நீங்க வந்து உங்களை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விக்டிமா பிளேம் பண்ணிக்கிட்டு, இப்போ என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் அந்த இடத்துல வந்து விக்டிமா வந்து என்னையே சொல்லிட்டு, நான்லாம் எல்லாம் ஒழுங்காக தான் செஞ்சேன், ஆனா வந்து இதனால தான் இப்படி ஆச்சு, இல்லை இவங்களாலதான் இப்படி ஆச்சுன்னு வந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், இதை நீங்க கரெக்டா பண்றீங்களா? அப்போ ரெண்டாவது வந்து டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மிச்ச கிரைடீரியாலாம் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மூணாவது கிரைடீரியா எல்லாமே நீங்கள் இருந்தீங்கன்னா இதுக்கு டிஸ்குவாலிஃபையே பண்ணிடலாம். அப்படி ஒரு விஷயம் தான் அது. அது என்னடா மூணாவது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிக்ரெட் ஆல் த டைம் அண்ட் ஃபீல் பேட் அபவுட் யுவர் செல்ஃப். அதாவது ஒரு விஷயத்தை பண்ண வேண்டிய நேரத்தில் அதை வந்து நல்லா ரிக்ரெட் பண்ணிட்டு, அந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை இதுக்கு மேலே பண்ணவே முடியாதுங்கிற சமயத்தில் அதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன், பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், அதனால தான் வீடியோவும் வர்றதில்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். நல்லது விஷயம் என்னன்னா, கெட் அ ஜாப் யூ டோன்ட் லைக், கீப் இட் டில் த டே யூ டை. இந்த விஷயம் தான் நம்மள நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ரியாலிட்டி அதான், நமக்கு பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு ஜாப்ல இருந்தா ஆகணும். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து மணிங்கிற ஒரு லைஃப் சேவிங் டிக்கெட் வந்து கொடுக்குது. அண்ட் அதை வச்சு தான் வந்து மேக்ஸிமம் இந்த உலகத்தில் எல்லாமே நடந்துருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக பேச போனால் இந்த ஒரு கிரைடீரியா எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து செக் பாக்ஸில் டிக் ஆகும். அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கும் வந்து டிக் ஆகுதாங்கிறத பார்த்துக்கோங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னா, பி வித் சம்மன் யூ டோன்ட் லைக். ஏன்னா இப்போ இருக்க நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துல தான் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு இதில் கமிட் ஆகிட்டோமேங்கிறக்காண்டி அப்படியே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுங்கிற கிடையாது. அது பிடிக்கலன்னா வந்து பிரேக் ஆகிட்டும் வரலாம். ஆனால் அதை பண்ணாமல் நமக்கு பிடிக்காதவங்க கூட ஒன்றாவே இருக்கணும்னு சொல்லி டாக்ஸிக்கான விஷயமா அதை மாற்றி அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுறது. இப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இதுலேயும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு அஞ்சு விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு. ஏழு விஷயத்தில் இந்த அஞ்சு விஷயம் உங்களுக்கு வந்து சிமிலராக வந்து இருந்தாலே, இது எல்லாத்துக்கும் வந்து டிக்காக இருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிளான பர்சன் தான், உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் வந்து ஸ்க்ரூ அப் பண்ணிருக்கீங்கிறதுல டவுட்டே இல்லை. இருந்தாலும் வந்து அடுத்த ரெண்டு விஷயத்தை பார்ப்போம். அதுல ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேக் எவ்ரிதிங் கிராண்டட் அண்ட் பிலீவ் தட் அதர் பீப்புள்ஸ் வில் ஹெல்ப் யூ. அதாவது நீங்க எல்லாத்தையுமே வந்து கிராண்டடா வந்து எடுத்துக்கிட்டு, மித்தவங்களுக்கு உதவி பண்ணாம ஒரு விஷயத்தை வந்து பண்ணலனாலும், அதை நான் வந்து இதனால தான் பண்ணலன்னு சொல்லி சப்ப கட்டு கேட்டிட்டு அதுல இருந்து தப்பிச்சு போனீங்கன்னா, கண்டிப்பா வந்து இன்னொருத்தவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிறதுல எந்த வித கன்ஃபர்மேஷனும் வந்து கிடையாது. ஏன்னா அப்படி நடக்க போறதும் கிடையாது. நீங்க யாருக்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணாதான் உங்களுக்கு இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களே வந்து அங்கே ஹெல்ப் பண்ணாம வந்து ஏதாட்டு ஒரு காரணத்தை சொல்லி தப்பி போடுறீங்கன்னா
உங்களுக்கும் வந்து அதே தான் வந்து திருப்பி பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்த வாட்டி வந்து ஒரு பர்சன் வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, முதல்ல அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பீங்களாங்கிறத ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து சரியாக வரும். ஆனால் இதையும் வந்து நீங்கள் சரியாக பண்ணீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம லாஸ்ட் விஷயத்துக்கு வரும், ஸ்டே வித் சம்மன் ஹூ டோன்ட் ட்ரெஷர் யூ, அதாவது உங்களோட அருமை தெரியாத பர்சன்ஸ் கூட இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தான் வந்து அஞ்சாவதாகவும் நம்ம பார்த்தோம். உங்களோட ஒரு வேல்யூ தெரியாதவங்க கூட நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை ஸ்க்ரூ அப் பண்ணிருக்கீங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களோட வேல்யூ தெரியாது, இதனால வந்து அவங்க உங்களை பற்றி வந்து தப்பு தப்பாக வந்து பேசுவாங்க. ஸோ இதெல்லாத்தையும் மனசில் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் இருப்போம், இதனால நமக்கு தான் வந்து பிரச்சனைகள் வரும். இந்த ஒரு விஷயமும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா ஏழாவது விஷயமும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க. இந்த ஏழு விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து சிமிலராக இருக்குது. ஸோ இதனால உங்கள் லைஃப்பை வேறு யாருமே வந்து ஸ்க்ரூ அப் பண்ணல, அதை பண்ணுறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து கிளப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம லைஃப் வந்து ஸ்க்ரூ அப் தான் பண்ணுறோங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரூ அப் பண்ணுறதே பெர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு கேஸ் ஸ்டடி மூலமாக பார்ப்போம். அந்த கேஸ் ஸ்டடி வேறு யாருக்குள்ளதும் கிடையாது, என்னோடது தான். நான் எப்படி என்னோட லைஃப் வந்து ஸ்க்ரூ அப் பண்ணணும் அதே இதை உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வச்சு வந்து நீங்களும் உங்கள் லைஃப் வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஸ்க்ரூ அப் பண்ணலாம். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்டட் டூ மச் டூ குவிக். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே வந்து காமனாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செவன் க்ரைட்டீரியாவில் வந்து மேட்ச் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் சொல்ல வர ஒரு விஷயங்களும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து மேட்ச் ஆகும். இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் என்னோட யூடியூப் ஜேர்னி எடுத்துக்கும். எனக்கு நான் முதல்ல யூடியூப் ஜேர்னி ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடையாது, இந்த மாதிரி தான் வந்து வீடியோ பண்ண போகிறோம், இப்படி தான் வந்து வியூஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸ் இருக்க போகிறாங்க, வியூஸ் வரப்போது நம்ம இதில் வந்து சஸ்டெயின் ஆக போகிறோம் அப்படிங்கிற எந்த பிளானும் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ரேண்டமாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது தான். ஸோ இப்படி ரேண்டமாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கும் போது திடீர்னு வந்து ஒரு வீடியோ வந்து கிளிக் ஆகுது. அந்த ஒரு வீடியோ தான் வந்து இப்போ வந்து சேனலில் மொதல் வீடியோ வந்து இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து நிறைய வியூஸும் வந்து வந்திருக்கு. இதனால நான் சந்தோஷப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த டைத்தில் எனக்கு வந்து அந்த வியூஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால அந்த வீடியோ நல்ல வீடியோன்னு நினச்சேன், அது எனக்கு நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் வந்து அதே வந்து நான் அடுத்து வந்து ஒரு பார்ட் செவன் சீரீஸாக போகிறேன், அந்த வியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட வந்து 2 மில்லியன் வியூஸில் இருந்த மொதல் வீடியோ கிட்டத்தட்ட ஏழாவது வீடியோ வரும்போது 1 லேக் வந்து போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வரும்போது ஃபியூ தௌசண்ட்ஸுக்கு போகுது, அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து புரிய வருது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கிளிக் ஆயிருக்கு. அண்ட் அடுத்தடுத்த சீரீஸாக அந்த வீடியோ வரும்போதும் வந்து கிளிக் ஆக தான் செஞ்சிருக்கு, அதுக்கு வந்து ஒரு வியூஸ் வர தான் செஞ்சிருக்கு. அதே வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதானங்கிறது தான் எல்லாரோடைய கேள்வியாக இருக்கும். மெஜாரிட்டியாக வந்து எல்லாரும் வந்து அதை தான் கேட்பாங்க. ஆனால் முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் வந்து அந்த மொதல் வீடியோ வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக போடும்போது எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும், நான் அதுக்கடுத்து அந்த வீடியோ வந்து வியூஸ் வருதேங்கிறக்காண்டி சீரியஸாக வந்து பண்ணுறேங்கிறக்காண்டி பண்ணவருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து மேக்ஸிமம் வந்து ஆடியன்ஸான நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் வந்து அதுவும் வந்து ஒரு பிரச்சனையாக வந்து இருந்துச்சு. அண்ட் இப்போ இதுக்கு வந்து ஆடியன்ஸும் வந்து பில்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பேசணும்னா வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கணுங்கிற ஒரு ட்ராப்பும் வந்து இருக்குது. அண்ட் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் வந்து பண்ணுறோம், கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிறோம்னா மேக்ஸிமம் எல்லாரும் வந்து அதை நோக்கி தான் வந்து போவாங்க. அதனால நான் இப்போ அந்த சீரீஸை பிடிச்சிட்டே போயிருந்தேன்னா கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வரதான் போது, ஆனால் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக டிமோட்டிவேட் ஆகி அந்த விஷயத்தை விட்டுருப்பேன். அண்ட் இப்போ கூட வந்து விட்டதுனால தான் வந்து இவ்வளோ வந்து டிலேடாக வந்து வருது. ஏன்னா எனக்கு வந்து பிடிச்சதை வந்து பண்ணணும், அதையுமே வந்து என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியாது. ஏன்னா வந்து அடுத்தடுத்து வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை நோக்கி வந்து ஓட வேண்டிய விஷயமா இருக்குது. இதில் வந்து ஏர்னிங்ஸ் வரலன்னா இதுக்கு நம்ம போடக்கூடிய எஃபர்ட் வந்து கொஞ்சம் நமக்கு பிடிச்ச வீடியோ வந்து பண்ணிட்டு நம்ம வந்து ஜாலியாக இருக்கிறக்காண்டி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு இருக்கலாங்கிறது தான் ஒரு ஐடியா. அண்ட் அதை தான் வந்து இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது கூட வந்து நிறைய விஷயங்களே வந்து எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதை மட்டுமே நம்பிட்டு வந்து இருக்க முடியாது. இதில் இருந்து வந்து நமக்கு ஏர்னிங் வரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அடுத்து வந்து அந்த ஏர்னிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் வந்து நம்ம எல்லாரும் வந்து ஓடிட்டு இருப்போம். ஸோ வந்து இதுலேயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே சமயத்தில் இதில் நம்ம பேர்ன் அவுட் ஆகிறதுனால நம்ம மித்த விஷயங்களையும் வந்து பாதிக்கப்படக்கூடாது. எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே நேரத்தில் செய்ய போகிறோம். இதனால கண்டிப்பாக வந்து ஒரு லாங் ரன் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்க்ரூ அப் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்க போகிறோம். இதில் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் வரதான் போது, பட் இருந்தாலும் வந்து இதை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு இது பிடிச்சிருக்குங்கிறனால இந்த வே தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்க்ரூ அப் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி இதை கண்டினியூ பண்ணிருக்கோம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு பேஷன் நோக்கி வந்து போகிறீங்க, எல்லாமே வந்து சரி. நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ டு நாட் ஸ்ட்ரைவ் ஃபார் பீயிங் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் இயர்லியானா. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் வந்து ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து நம்ம வந்து பிளான் பண்ணாமல் விட்டதுனால தான் இப்போ நான் இதை வந்து கேரியராக வந்து இதை வந்து பில்ட் பண்ணலாம். பட் இதுலேருந்து வந்து ஏர்னிங்ஸ் வரலங்கிற சமயத்தில் நமக்கு அடுத்து வந்து அந்த ஏர்னிங்ஸ் வேணும். ஃபினான்ஷியலி வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் ஆக தான் செய்யணும். இது வந்து நம்மளோட இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் வந்து இன்னுமே வந்து ரொம்ப வந்து குழப்பமாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் வந்து கையை பிடிச்சி வந்து கூப்பிட்டு வந்துட்டு காலேஜுக்கு அப்புறம் வந்து புதுசாக வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் எதுவுமே வந்து இன்டர்வியூவில் கேட்க மாட்டாங்க. நீங்களாம் வந்து ஸ்கில்லுங்கிற ஒன்றை வந்து டெவலப் பண்ணணும், அதை வச்சு தான் வந்து போகணுங்கிற சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம மைண்டுக்கு வரும். அந்த சமயத்தில் கொஞ்சம் நம்ம வந்து ஹேங் ஆகிறோன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஐடியாவே இல்லை, இந்த காசு இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணதே கிடையாது. நேராக வந்து இங்கே வந்து மேனேஜ் பண்ண போகிறோம். அண்ட் புதுசாக வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிற சமயத்தில் நமக்கு அந்த ஒரு ஃபியர் வந்து வரதான் செய்யும். அண்ட் இதுக்கான வந்து பிளான்ஸ் வந்து நம்ம வந்து ஏர்லியராக
ப்ராப்பராக பண்ணியிருக்கணும், பண்ணலை அதனால இன்னுமே வந்து நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை வந்து ஒர்ஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஏன் வந்து ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நம்மளோட ஸ்கில்ஸை, அதாவது இப்போ என்ன தான் வந்து டெஸ்ட் சப்ஜெக்டாக எடுத்துக்கிறதுனால, நான் வந்து எனக்கான ப்ராஜெக்ட்ஸில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ப்ராஜெக்டில் நான் போடக்கூடிய ஹார்ட் ஒர்க் அண்ட் டைமுக்கு ஈக்குவலான மணி வந்து எனக்கு கிடைக்க போகிறது இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கேங்கிறக்காண்டி அந்த ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது லாஸ்ட் தாங்கிறது தெரிஞ்சுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏன்னா வந்து அது வந்து என்னோட பேஷனுங்கிறதுனால. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது எனக்கு எந்த விதமான சேலரியும் வந்து வர்றது கிடையாது. ஸோ ஃபினான்ஷியலி நம்ம வந்து ஃப்ரீடமாக தான் செய்யணும். ஸோ நிறைய விஷயத்தை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய விஷயத்தை ஒரே நேரத்தில் பண்ணி அந்த ஸ்கில்ஸையும் வந்து டெவலப் பண்ணி அதில் இருந்து வரக்கூடிய மணியை இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் இதுவுமே வந்து ஆக்சுவலாக சஸ்டெயின் ஆகி வந்து போக செய்யும். இதுக்கு வந்து ஃபேமஸான ஒரு டேக்லைன் மாதிரி சொல்லணும்னா, பிடிச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை வந்து பிடிச்சி ஏற்றுக்கணுங்கிற மாதிரி வந்து ஏற்றுக்கிட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நம்மளை இத்தனை வருஷம் வந்து படிக்க வச்சாச்சு, இத்தனை ஏஜுக்கு மேலே ஆயாச்சு, இப்போ வந்து நமக்கு இருக்க முதல் விஷயமே என்னென்னா ஃபினான்ஷியலி வந்து ஃப்ரீயாக இருக்கணும், நம்மளை நம்ம பார்த்துக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேஷனையும் வந்து விட்டுறக்கூடாதுன்னா இந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டை நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து கற்றுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் வந்து ஒரே நேரத்தில் செஞ்சு தான் ஆகணும். இதனால் பேர்ன் அவுட் ஆக தான் போகிறோம், இருந்தாலும் வேறு வழி கிடையாது. இதை தான் வந்து நம்ம பண்ணி நம்ம லைஃப் வந்து ஸ்க்ரூ அப் ஆனாலும் இதையும் வந்து நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதை பற்றி நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணல, முன்னாடியே வந்து இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் பிளான் பண்ணி கரெக்டாக இறங்கிக்கலாம். ஸோ இதை பற்றி வந்து நம்ம பிளான் பண்ணாதனால இன்னுமே வந்து நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகுது. அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம், இது நிறைய பேருக்கு ஒத்து போகும், அது என்னன்னா, ஐ எக்ஸ்பெக்டட் டூ மச் இன் ஷார்ட் டேர்ம் பட் லிட்டில் இன் லாங் டேர்ம். அதாவது ஷார்ட் டேர்ம் கோல்ஸில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அது வந்து உடனே வந்து வியூஸ் போகணுங்கிறது தான் ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கும், சீக்கிரமாக வந்து அந்த வியூஸும் வந்து போகணுங்கிறது. ஆனால் வந்து அந்த வியூஸ் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது தான் லாங் ரன். அதுக்கடுத்து நான் என்ன வீடியோ போட போகிறேன், அந்த வீடியோவுக்கும் வந்து வியூஸ் வரணும், அதுவுமே வந்து சஸ்டைனபிளான பிஸ்னஸை வந்து பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து லாங் டேர்ம் கோலாக வச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கு வந்து நான் பிளான் பண்ணலை அப்படிங்கிற சமயத்தில் வியூஸ் வாங்கினாலுமே திருப்பி வந்து என்னோட வீடியோஸ் வந்து டவுனுக்கு வரதான் போகுது. ஏன்னா நான் அதுக்கு வந்து எந்த பிளானுமே பண்ணாதனால நான் டோட்டலாக வந்து அந்த விஷயத்தை வந்து ஸ்க்ரூ அப் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏன் நடந்துச்சுன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து ரொம்ப வந்து கன்சிஸ்டண்டாக இருந்தேன். நான் கன்சிஸ்டண்டாக இருந்தேனாங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம், இருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து 3 வீடியோஸ்க்கு மேலே வந்து அப்லோட் பண்ணிருந்தேன், அதுவுமே வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இந்த ஒரு விஷயம் வந்து புதுசாக இருக்குது, இதில் வந்து நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அந்த இன்ட்ரெஸ்ட்டாக வந்து என்ன ட்ரைவ் பண்ணிச்சதை தவிர அந்த வியூஸ் வந்து என்ன ட்ரைவ் பண்ணல. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து போக போக வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷார்ட் டேர்மில் வந்து வியூஸ் வரலையே, இந்த வியூஸ் வரல, அப்புறம் எதுக்கு நம்ம வீடியோ பண்ணுங்கிற மாதிரி போனதுனால ஒரு இன்கன்சிஸ்டன்ட் யூடியூபராக வந்து ஆகிட்டேனே சொல்லலாம். அண்ட் அதுதான் வந்து பிரச்சனையாக வந்து இருக்குது. அண்ட் இதுதான் வந்து நம்ம நிறைய பேரும் பண்ணுறோம். ஷார்ட் டேர்மாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பிளான் பண்ணுறோம், அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறோம், ஆனால் வந்து லாங் டேர்மாக நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ ஷார்ட் டேர்மில் ஒரு சக்ஸஸ் வந்தாலும் அது ஷார்ட் டேர்மிலே வந்து போயிடும், லாங் டேர்மில் நம்மளுக்கு அது கிடைக்க போகிறதில்ல. நாலாவது விஷயம், இதுவும் வந்து நிறைய பேர் காமனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஐ வென்ட் டூ ஃபார் இன் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். இதுலேருந்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு விஷயத்தை வந்து எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்க போறதுல டாக்ஸிக்காக மாறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஜாலியாக இருக்கிறதுல, இப்போ வந்து ஒரு லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், கொஞ்சம் ஒர்க்கை பார்க்கணும், ஆனால் இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ஆனால் நான் எப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து ஜாலியாக இருந்தேன்னா அந்த டைம் ஃபுல்லாக வந்து ஜாலியாக இருக்க போகிறேன், இதே இது நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த ஒரே நாளில் என்னோட ஒர்க்கிங் ஹார்ஸை வந்து ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமாக கூட வந்து போகும். இது வந்து ஒரு டாக்ஸிக்கான விஷயமா தான் வந்து எப்போவுமே இருக்கும், எந்த ஒரு விஷயத்துலையுமே கூட. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், ஒரு நேரத்தில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒர்க் பண்ணோம்னா நம்மளுடைய ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து கூட்டணும்னா அது வந்து பெட்டர் ரிசல்ட் தரும்னு நினைப்போம். ஆனால் அது என்றைக்குமே அப்படி கிடையாது. அதுக்கான பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருந்தாலும் பின்னாடியே வந்து அதுக்கான நெகட்டிவ் இம்பாக்ட்ஸையும் வந்து நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ சொல்லலாம், சில பர்சன்ஸ் வந்து அப்படி எக்ஸ்ட்ரீமாக பண்ணி கூட ஜெயிச்சிருக்காங்களேன்னு சொல்லி, ஆனால் அது வந்து சில பர்சன்ஸ் தான். மேக்ஸிமம் பர்சன், நம்ம வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து எடுத்து பார்த்தோம்னா இந்த பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணவங்க தான் வந்து அச்சீவ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு நேரத்தில் நம்ம வந்து ஜாலியாக இருந்தோம்னா அந்த நேரத்தை வந்து ஜாலியாக இருந்துட்டு அடுத்த நேரத்தில் வந்து ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ஒர்க்கோட வந்து அந்த விஷயத்தை வந்து கிளாஷ் பண்ண விடக்கூடாது, அந்த டைம் அந்த டைத்துக்கு மட்டும்தான். அதே நேரத்தில் நம்ம ஒர்க்குக்கும் வந்து திரும்பி வந்து அந்த ஒர்க்கையும் வந்து பார்க்கணும். அஞ்சாவது விஷயம், நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ கண்டினியூஸ்லி ஓவர் எஸ்டிமேட் மை ஓன் எபிலிட்டிஸ். இந்த ஒரு விஷயம் நம்மள நிறைய பேர் பண்ணுறோமா காமனாக இருக்குமாங்கிறது தெரியாது, ஆனால் நான் அப்படி தான் பண்ணேன். இந்த ஒரு விஷயத்தில் நான் பண்ணக்கூடிய தப்பு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், நான் வந்து யூடியூப்பும் பண்ணுறேன், அதே சமயத்தில் என்னோட காலேஜையும் பார்த்துட்ருக்கேன், அதே சமயத்தில் என்னோட மூணாவது கரியரையும் வந்து பில்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த மூணு விஷயத்தையும் வந்து ஒரே நேரத்தில் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா முதல் விஷயம்
யூடியூப்புங்கிறது என்னோட பேஷனாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் காலேஜுங்கிறது எல்லாருமே வந்து போக வேண்டிய விஷயம், அதுவுமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி லைஃப், அதுவுமே வந்து நம்ம வந்து பண்ணிட்டுருக்கணும். மூணாவது வந்து புது கரியர். ஓகே, இந்த மூணு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இந்த மூணு விஷயத்தையும் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோலில் தான் இருக்கும், ஆனால் சில நேரங்களில் இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கூட வந்து போகும். ஏன்னா எனக்கே வந்து என்னோட ஹேண்ட்லிங் எபிலிட்டிஸை பற்றி வந்து தெரியாமல் வந்து என்னால் வந்து இது எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு வந்து இறங்குறேன். ஆனால் இதுவுமே வந்து ஒரு லாங் டைமில் போகும்போது எனக்கு தான் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயமா மாறும். இதனால என்னோட ப்ராக்ரஸ் தான் வந்து அடி வாங்கவும் வந்து செய்யும். அண்ட் ஆறாவது விஷயம் என்னன்னா, ஐ ஓவர்லி அப்சஸ் வித் வாட் ஐ தாட் வாஸ் த ரைட் திங் ஃபார் மீ. இதுவுமே வந்து ஒரு காமனான விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய பாஸ்ட்டை பற்றி வந்து ஓவராக வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து என்னோட வீடியோஸில் வந்து முன்னாடி வந்து எதை வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோஸோட குவாலிட்டி, என்னோட வீடியோஸோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. அண்ட் அதே மாதிரி அதில் பேசுகிற கண்டென்ட் கூட வந்து ரொம்ப குவாலிட்டியான கண்டென்ட்டாக இருக்காது. இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, அதை நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் அப்படி இல்லாத சமயத்தில் எனக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து பிடிக்கல. ஸோ வந்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா டெலிட் பண்ணிட்டியான்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்காங்க. எஸ் டெலிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னை வரைக்கும் வந்து அந்த விஷயத்தை வந்து ரெக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னால் வந்து அடுத்து வந்து 500 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியுமாங்கிறது மேபி இன் ஃபியூச்சரில் மேபி நான் அப்லோட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து என்னால் நினச்சாலும் அது திரும்ப பண்ண முடியாது. ஆனாலும் வந்து நான் அந்த விஷயத்தை வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதை பற்றியே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறது அதில் எந்த யூஸும் இல்லை. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நான் முந்தி இருந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் என்னென்னா வீடியோ அனாலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பேன். அதில் வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி சரி ஓகே இது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலாங்கிறத வந்து ட்ரை பண்ணிட்டுருப்பேன். ஆனால் இப்போ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஹோலாக வந்து டிஸ்ட்ராய் ஆகி புது பெர்ஸ்பெக்டிவ்க்கு வந்து நான் வந்து போயிட்டேன். இருந்தாலும் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து ஸ்க்ரூ அப் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம லைஃப்பில். அண்ட் ஃபைனலான விஷயம் என்னென்னா, ஐ ஃபெல் தட் இன் மை ஏஜ் ஐ வாஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஓன் லைஃப். இது வந்து ஓரளவுக்கு வந்து உண்மையாக இருந்தாலும் இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விடக்கூடிய விஷயங்கள். நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து அந்த டைம் வந்து இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அதே வந்து நமக்கு வந்து ஒரு லோட் ஆகிடுறதுனால நம்மளால் நம்மளுடைய விஷயங்களை வந்து பண்ண முடியாது. ஒரு ஈகோ சென்ட்ரிக், இது வந்து வேர்ல்ட் பேஸ்டாக இருந்தாலும் ஒரு ஈகோ சென்ட்ரிக், நம்மளுக்கு வந்து இப்படி வந்து ஆகணும், நம்ம வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஏன்னா நமக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வந்துடும். ஸோ அதுக்குள்ளேயுமே வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த சமயத்தில் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து அன்லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம்ஸ் காண்டி வந்து உழைக்கலாம், ட்ரீம்ஸ் காண்டி வந்து நம்மளுடைய ஒர்க்ஷாப் போடலாம், ஆனால் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை வந்து இருக்க தான் செய்யணும். ஏன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான். ஸோ அந்த மாதிரி வந்து கோல் பேஸ்டாகவும் இருக்கணும் தான், ஆனால் அதில் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த சைடில் உள்ளது எல்லாமே வந்து நமக்கு வந்து போயிடும். ஸோ இந்த பேலன்சிங்கை வந்து கற்றுக்கணும்னா முதல்ல வந்து ஈகோ சென்ட்ரிக்காக இருக்கிறத வந்து அன்லேர்ன் பண்ணணும். இது மட்டும்தான் வந்து நம்மளுடைய ஃபுல் மோட்டிவ். இது இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லைங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடாது. வெதர் இட்ஸ் குட் ஆர் பேட், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். அண்ட் ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த மாதிரி வந்து 20s ஏஜில் என்ன மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஏஜில் தான் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய செல்ஃபிஷான விஷயங்களை வந்து நிறைய வந்து பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பண்ணிடுங்க. அது வந்து என்ன வந்து ஸ்க்ரூ அப் பண்ணாலும் அந்த விஷயத்தை வந்து பண்ணிடுங்க. பட் இருந்தாலும் வந்து லாஸ்ட்டாக வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து டெவலப் பண்ணியே ஆகணும். ஒரு ஸ்கில்லை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணியே ஆகணும். இது வந்து எல்லாரும் வந்து சொன்னாலும் பட் இதுதான் வந்து ரியாலிட்டியாக இருக்க போய் தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணியாகணும். அது வந்து நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் தி லைஃபுக்கு வந்து நமக்கு வந்து சோறு போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து லேட்டராக வந்து சக்ஸஸ் வந்து தேடித்தரும். என்னதான் வந்து லைஃப்பை ஸ்க்ரூ அப் பண்ணாலும் பின்னாடி யோசிக்கும் போது இப்படி வந்து நம்ம ஸ்க்ரூ அப் பண்ணதுனால தான் இந்த ஒரு சக்ஸஸ் வந்து நமக்கு கிடச்சதுன்னு வந்து நினைப்பீங்க. அண்ட் நிறைய பேருக்கு அந்த விஷயம் நடக்கும், கூடிய சீக்கிரத்தில் நடக்குங்கிறத நம்பிட்டு நம்பிக்கை தானே எல்லாங்கிற மாதிரி வந்து மூவ் ஆன் ஆகி போங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து புரிஞ்சிருக்கலாம், சில இடத்துல புரியாமல் இருக்கலாம். பட் அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் வந்து புரியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணேங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்கள் லைஃப் வந்து ஸ்க்ரூ அப் தான் பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஏதாச்சும் நான் சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்கும் சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்கள் மனசில் இருந்தது வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணலாம். ஏன்னா வந்து அல்காரிதம் படி ஒரு புஷ் கிடைக்கும், நமக்கு வந்து வியூஸ் கிடைக்கும், இதனால வந்து ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும், அதனால புது வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அவ்வளோதான், முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வீடியோ இப்போ பார்த்தாச்சு, அடுத்த வீடியோ பார்க்க போகிறேன், அடுத்த வீடியோ பார்க்குறேன், அதுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு எதை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிங்களோ, எது உங்களுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வந்து மேலே இருக்குதோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்கள். அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து ரெக்ரெட் பண்ணாமல் அதை வந்து இப்போவே வந்து பண்ணிடுங்க. பெஸ்ட் டைம் காண்டி வந்து வெயிட் பண்ணாங்க. என்ன வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஸ்க்ரூ அப் பண்ணாலும் இந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து உங்களுக்கான எஃபர்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுற மூலயமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுன்னு கிடையாது, உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் எதை பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து சின்ன சின்ன நேரங்களில் டைம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். பாய். பாட போறோம் தெரிஞ்சு.
போச்சு, பிரச்சனோட வாழ்ந்து வாழ்ந்து பழகி போச்சு, பிரச்சனைக்கு என்ன புடிச்சு போச்சு, பிரச்சனை வச்சு செய்யுது என்ன வளர்ச்சி வளர்ச்சி.